Hello viewers, I'm Aitli. In 11th Max Differential Calculus Differentiability le exercise 10.4 or 19th sum in the video le paaka porom. Find the derivative of sine x square with respect to x square. Inga neenga nalla gavanikano with respect to x square nu kuduthirukanga. Saadharanamana differentiation eppadi pannuvom with respect to x dhaan pannuvom. Adhaavadhu x nama differentiate pannuvom. With respect to x vachi pannuvom. Inga paathina sine x square, x square வச்சு differentiate பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மீனிங்னு நான் சொல்லிடுறேன். லெட் y இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே எழுதிக்கோங்க. நான் இதை ஷார்ட்டாகவும் சொல்கிறேன், அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் நீங்கள் எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். இப்போது இது சைன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் எக்ஸ் இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? டிஒய் பை டிஎக்ஸ் சைனுக்கு என்ன போடுவோம்? காஸ்ன்னு போடுவோம், காஸ் எக்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது, எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் போடுவோம். சைன் எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து காஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுட்டு மறுபடியும் இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். இன்னர் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேஷன்றது டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் தான், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே விட்டுணும். ஸோ காஸ் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான் இதோட ஆன்சரே. இதுவே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக இருந்தால் எக்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ பண்ண போகிறதே எக்ஸ் ஸ்கொயர்னால இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம், அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.